ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நீங்கள் நம்ம செய்ய போகிறோம். நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் சரி, நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மைக்கும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவம் தான், ரொம்ப சிம்பிளானது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்மளுடைய வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டி பூண்டு அப்படியே நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு இந்த பூண்டுக்கு அடியில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி, அதாவது ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்காங்க. அதில் ஒரு கம்பியை சொருவி எடுத்துக்காங்க. ஒரு கம்பியை சொருவி எடுத்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்காங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பற்ற வச்சுக்காங்க. பற்ற வச்சுக்கிட்டு இதை அப்படியே நல்லா கருக்கி எடுக்கணும். நல்லா மேலே கருக்கி எடுக்கும் பொழுது தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ இந்த பூண்டு நல்லா கருகிற வரைக்கும் இதனுடைய மருத்துவ குணங்களை பார்த்துடலாம். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா மெயினாகவே நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும். மேலும் பார்த்திங்கன்னா, விந்தணுக்கள் என்பது சீக்கிரம் வெளிவராமல் விந்தணுவை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு ரொம்ப அதிகமாகவே உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை முற்றிலுமாக கரைக்கக்கூடியது. தினந்தோறும் 2 பல் பூண்டு மட்டும் நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய உடல் எடை என்பது மலமளவென்று குறையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாள்பட்ட சளி, அதாவது நெஞ்சில் இருக்கக்கூடிய கட்டியான சளி, இருமல் போன்ற அத்தனையுமே சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் இது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால் நம்முடைய உடல் என்பது நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா எந்த நிலையிலும் களைத்து போகாது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் இந்த பூண்டரை 2 பல் பூண்டு சாப்பிட்டு வரும்பொழுது நல்ல தூக்கம் என்பது இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறீங்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கிறது. மலச்சிக்கல் பிரச்சனையை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு உள்ளது. இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு மருத்துவ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு முறையாக சொல்லிடலாம். இந்த பூண்டு பாருங்கள், இப்போ நல்லா கருகி வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து ஒரு 2 பல் பூண்டு மட்டும், காலை 2 பல் பூண்டு, மதியம் 2 பல் பூண்டு, இரவு தூங்குவதற்கு முன்னாடி 2 பல் பூண்டு, இப்படி நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேங்க, உங்களுக்கு நீண்ட நேர தாம்பத்தியம் என்பது ஒரே வாரத்தில் கிடைச்சிடும். அதாவது நீங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் இதை சாப்பிட்ணும். சாப்பிட்டு வாங்க. எந்த ஒரு மாத்திரை மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும், நீண்ட நேரம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கும். அதே மாதிரி ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும்.